அன்பான பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி கூறுகின்றேன். அன்பான தூய் ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி துத்திரம் அணுகின்றேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வெறும் களிமண் தூசி மார்க்கிற அடியானை உம்முடைய காரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றேன். நீங்கள் எனக்குள்ளே செயலாற்றினால் நான் ஒரு வல்லமையான கருவியாவேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வேவம் டிவி வழியாக இதை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று நாம் சிந்திக்கப் போகின்றோம் தேவனுடைய கட்டளை பற்றி. தேவனுடைய கட்டளை மோசே வழியாக அருளப்பட்டது. மோசே 10 கட்டளையை சீனா மலையில் ஏறி சென்று பிதாவாகிய சர்வசண்டத்திலிருந்து கட்டளையை பெற்றுக்கொண்டு வந்து மலையிலிருந்து கீழே இறங்கி வருகின்றார். கீழே இறங்கி வந்து மக்களுக்கு அந்த கட்டளையை கொடுக்கின்றார். அந்த கட்டளை கொடுக்கும் பொழுது வெறுமனே மக்களுக்கு கட்டு கொடுக்கின்றார். அவர் கட்டு கொடுக்கும் பொழுது, உன் தேவனுக்கு எதிராக பாவம் செய்யாது, கொலை செய்யாது, விபச்சாரம் செய்யாது, களவு செய்யாது, இப்படிப்பட்ட கட்டளைகளை மக்களுக்கு கொடுத்தாரே ஒழிய அதை கடைப்பிடிப்பதற்குரிய கிருபை அவருக்கு அல்லப்படவில்லை. நம் தேவனாய் ஆண்டவர் கட்டளையை கடைப்பிடிக்க அவர்கள் ஒரு பயத்தோடு தங்களுடைய கட்டளையை கடைப்பிடித்தார்கள். நீங்கள் இதை கடைப்பிடித்தால் எல்லாவுள்ள தேவனாய் ஆண்டவர் நீ குடிக்கும் தண்ணீரையும் உணவையும் ஆசீர்வதிப்பார், உன் இல்லத்தை ஆசீர்வதிப்பார், உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார் என்று கூறியிருந்தபடினாலே தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுவதற்காக இவர்கள் பயத்தோடு கட்டளையை கடைபிடித்தார்கள். இந்த பயத்தோடு இவர்கள் கட்டளையை கடைபிடித்தபடினாலே இவர்களாலே கட்டளையை சரிவர கடைபிடிக்க முடியாமல் போய்விட்டது. என்றால் ரோமர் 4:10 வசனத்தை பார்க்கும்போது கிறிஸ்து தான் திருச்சட்டத்தின் நிறைவு, அவர் மேல் நம்பிக்கை கொள்ளும் எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். நம் ஆண்டவர் இயேசு தான் திருச்சட்டத்தின் நிறைவாயிருக்கின்றார், கட்டளைகளின் நிறைவாக இருக்கிறபடினாலே நாம் இயேசு மீது நம்பிக்கை வைப்போம் என்றால், ஆண்டவர் இயேசு மீது விசுவாசம் வைப்போம் என்றால் நாம் ஒவ்வொருவரும் கட்டளையை கடைபிடிக்க முடியும். யோவான் 14:15 குறித்து நீங்கள் என்னை அன்பு செய்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் கூறியிருக்கின்றார். பார்க்கின்றோம், அதாவது நீங்கள் என்னை அன்பு செய்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். நீங்கள் கட்டளையை கடைப்பிடிக்க வேண்டுமென்றால் என் மீது அன்பு வைக்க வேண்டும், என் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கூறியிருக்கிறதை பார்க்கின்றோம். சகோதரனே சகோதரியே, நம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்வோம் என்றால், ஆண்டவர் இயேசு மீது விசுவாசம் வைப்போம் என்றால், ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை வைப்போம் என்றால் அந்த தேவனாய் ஆண்டவர் இயேசு நம் கட்டளையை கடைப்பிடிப்பதற்கு தேவையான வரத்தை அவர் தர வல்லவராக இருக்கின்றார். என்றால் யோவான் 1:14 வசனத்தை குறித்து திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டது. அதாவது 10 கட்டளை மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அதை கடைப்பிடிப்பதற்குரிய கிருபையும் அருளும் ஆண்டு இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் அருளப்படுகிறது. அவர் தான் அதுக்குரிய சக்தியும் பலத்தையும் நம் ஒவ்வொருக்கும் கொடுக்கின்றார். அந்த கட்டளையை கடைப்பிடிப்பதற்கு தேவையான வரங்களை ஆண்டு இயேசு நமக்கு தருகின்றார்.
அந்த ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்றார். அந்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு கட்டளைகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று நம் ஒவ்வொருவருக்குள்ளே இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கின்றார். அப்போ நாம் தேவ ஆவியை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும், அவர் மீது முழுமையான அன்பு வைக்க வேண்டும். அவரை அன்பு செலுத்துவோம் என்றால், அவர் மீது அன்பு வைப்போம் என்றால் நம்மளாலே கட்டளைகளை கடைபிடித்து வாழ முடியும். நம் மூதாதையார் இஸ்ரேல் மக்கள் இயேசு மீது அன்பு வைக்காதபடினாலே, அந்த அருள் அவருக்கு அருளப்படாதபடினாலே அவர்களாலே கட்டளையை கடைபிடிக்க முடியாமல் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நமக்கோ நம்மோடு இயேசு அந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கின்றார், அந்த கிருபை நம் ஒவ்வொரு கொடுத்திருக்கின்றார். நாம் மத்தையிலே பார்க்கின்றோம், ஒன்றாம் அஞ்சாம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம், ஒன்று தொடக்கம் ரெண்டுள்ள வசனங்களிலே ஆண்டவர் இயேசு அங்கு இருக்கின்றார், மக்கள் திரண்டு வந்திருக்கின்றார்கள் என்றால் ஆண்டவர் இயேசு நோயாளியை குணமாக்கியபடினாலே அநேகரை ஆண்டவர் இயேசு தீய சக்தியிலிருந்து விடுதலை பண்ணியபடினாலே எல்லா மக்களும் அவரை தேடி வந்தார்கள். அங்கு மக்கள் திரண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு மலை மேலே ஏறி செல்கின்றார். மலைக்கு மேலே ஏறி சென்று அங்கு தன்னிடத்திலே வந்த அப்போஸ்தலரை பார்த்து மகிழ்ச்சியோடு இறை வார்த்தையை அவர்கள் கற்றுக் கொடுப்பதை பார்க்கின்றார். மத்தேயு அஞ்சாம் அதிகாரத்திலே ஒன்று ரெண்டு வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு மலை மேல் அமர்ந்திருக்கும் பொழுது அப்போஸ்தலர் அவர் வந்தவுடனே அவர் அகமகிழ்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கற்பித்தார் என்று பார்க்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை கற்பித்த வேளையில் மத்தேயு அஞ்சாம் அதிகாரம் மூணாம் வசனத்திலே கூறுகின்றார், ஏழையின் உழப்பவர் பெயர் பெற்றோர் எனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்று பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிகவும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வசனம் இது. இதுதான் புதிய ஏற்பாட்டை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு திறவுகோலாயிருக்கின்றது. ஏழை உள்ளத்தோராய் நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். நம் உள்ளத்திலே ஒரு எளிமை இருக்க வேண்டும். நமக்கு நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கின்றோம், அனைத்தையும் தெரிந்தவளாயிருப்போம். சில வேளை நாம் இறை செய்தியை கொடுக்க வரும் பொழுது வேத வசனத்தை நாம் நன்றாக கற்றுக்கொண்டிருப்போம், தியாலஜி படித்திருப்போம், தேவனுடைய அபிஷேகம் பெற்றிருப்போம். ஆனால் நம்முடைய இஷ்டப்படி நம்முடைய எண்ணப்படி இறை வார்த்தை இறை செய்தியை அறிவிக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே நான் வெறும் சீரோவாயிருக்கிறேன், என்னால் எதையும் செய்ய முடியாது, உம்முடைய உதவியின்றி என்னால் எதையும் செய்ய முடியாது, இன்றைய தினத்தில் நான் என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரை கேட்டு அதை அவற்றிருந்து பெற்றுக்கொண்டு செய்தி கொடுப்போம் என்றால் தேவனாய் ஆண்டவர் நம்மளோடு சேர்ந்திருந்து அந்த இறை வார்த்தையை மக்களுக்கு எடுத்துரைக்கிற தேவனாயிருப்பார். நம்முடைய இஷ்டப்படி நம்முடைய எண்ணப்படி செயலாட்டோம் என்றால் தேவன் ஒருபொழுதும் நம்மளோடு கூட இருந்து செயலாட்ட மாட்டார். இங்கே பார்க்கின்றோம், மோசே வழியாக இஸ்ரேல் மக்களை விடுதலை பண்ணிறான்னு பார்க்கின்றோம். எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை விடுதலை பண்ணுவதற்காக தேவனாய் ஆண்டவர் மோசேயை தேர்ந்து கொண்டார். இந்த மோசே வழியாக பல அற்புதங்களை தேவனாய் ஆண்டவர் செய்தான்னு பார்க்கின்றோம். இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வரும் பொழுது தன் கையிலிருந்து கோலாலை செங்கடலை ரெண்டாக பிரித்து இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தவர் மோசே. விடுதலை பயணத்தை பார்க்கின்றோம், பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்க்கின்றோம். இஸ்ரேல் மக்கள் இங்கு வனாந்தரத்திலே தண்ணீருக்காக போராடுகின்றார்கள். அவர்கள் தண்ணீர் தாகம் எடுக்கும் பொழுது எங்களுக்கு தண்ணீர் தா என்று மோசே நோக்கி அங்கு யுத்தம் பண்ணுகின்றார்கள். மோசே என்ன செய்கின்றான்,
தேவன் பாத்திரையை அமர்ந்து முகங்கொப்புற விழுந்து ஆண்டவரே இந்த மக்களுக்கு நான் எங்கிருந்து தண்ணீர் கொடுப்பேன் என்று கேட்டு தேவனை நோக்கி கதறும் பொழுது தேவனை ஆண்டவர் ஏன் நீ இப்படி அழுகின்றாய், உன் கோலை கையில் எடுத்துக்கொண்டு அங்கு பாறை இருக்கே அந்த பாறையை போய் ரெண்டு முறை அடி, அந்த பாறை இருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று தேவன் கூறினார். இவர் போய் அந்த பாறை அடிக்கின்றான். இஸ்ராயேல் மக்களுக்கு தேவையான தண்ணீர் அதன் புறப்பட்டு வருகிறது. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் செயலாற்றியபடியினாலே அங்கு தேவனை ஆண்டவர் அங்கு தண்ணீரை மக்கள் இஸ்ராயேல் மக்கள் கொடுத்து அவரை போஷிப்பதை பார்க்கின்றான். அதே மாதிரி 3 மாதம் கழித்த பிறகு எண்ணிக்கையில் நாங்கள் பார்க்கும்போது 20 மத்தியாரத்தில் பார்க்கும்போது 8 வசனத்தில் நான் பார்க்கும்போது மீண்டும் இஸ்ராயேல் மக்கள் தண்ணீருக்காக போராடுகின்றார்கள், வனாந்தரத்தில் எங்கள் திருடிக்க தண்ணீர் தா என்று கேட்கின்றார்கள். மோசே மீண்டும் மறுபடியும் முகங்குப்புற விழுந்து தேவனை நோக்கி ஜெபிக்கின்றார். தேவனை ஆண்டவர் இப்படி சொல்கின்றார், நீ மூப்பர்களையும் ஆரோனையும் கூட்டிக்கொண்டு அங்கு பாறை இருக்கிறது, அந்த பாறையோடு நீ போய் பேசி அந்த பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று கூறினார். மோசே தன் கோலை கையில் எடுத்துக்கொண்டு இஸ்ரேல் மக்களின் மூப்பர்களை அழைத்து கொண்டு அந்த பாறை எடுத்து செல்கின்றார். தேவனை ஆண்டவர் கூறினார், நீ அந்த பாறையோடு பேசி தண்ணீர் வரும் என்று. ஆனால் இவர் என்ன செய்கின்றார், அந்த பாறையை மீண்டும் அடிக்கின்றார். அந்த பாறை அடித்தவுடன் தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. ஆனால் தேவன் என்ன சொன்னார், அந்த பாறையோடு பேசி நீ தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று சொன்னார். ஆனால் அதுக்கு செவிமடுக்காமல் தன்னுடைய முன் அனுபவத்தை கொண்டு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு அந்த பாறை அடிப்பதை பார்க்கின்றான். அந்த பாறை அடித்த உடனே தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. ஆனால் தேவனை ஆண்டவர் இவர் மீது கோபப்படுவதை பார்க்கின்றான். நீ இஸ்ராயேல் மக்கள் முன்னாடி என்னுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தவில்லை, என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியவில்லை, அதனாலே நீ கானான் தேசத்தை நீ கண்டடைய மாட்டாய், கானான் தேசம் நீ போக மாட்டாய் என்று தேவன் மோசே கூறுவதை பார்க்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் ஒருபொழுது நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தக்கூடாது. தேவன் என்ன சொல்கின்றாரோ, நாம் ஆண்டவர் என்ன நமக்கு கூறுகின்றாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நாம் செயலாற்ற மக்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 5:4 பார்க்கும்போது துயர் ஒருவர் பெயர் பெற்றோர் எனில் அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள், துயர் ஒருவோர் பெயர் பெற்றோர் ஏனில் அவர்கள் ஆறுதல் பெறுவார் என்று இதை வாழ்த்தை குறைந்து பார்க்கின்றான். நாம் முக்கியமாக 2 காரியத்தை குறித்து துயரப்பட வேண்டும். 1, நம்முடைய சொந்த பாவத்தை குறித்து துயரப்பட வேண்டும். நான் செய்கிற ஒவ்வொரு பாவத்தை குறித்து, தேவனுக்கு விரோதமாக நான் செய்த பாவத்தை குறித்து கண்ணீர் வடித்து நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, திரு அவைக்காக நாம் ஜெபிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். திரு அவையிலே தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்பவர்கள், அவர்களுக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். தேவனுக்காக துன்புற மக்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் பெறுவோம் என்று ஆண்டு குறித்து பார்க்கின்றோம். நாம் ஆண்டு ஜேசு சிலுவை சுமந்து சென்ற வேளையில் அவர் மிகவும் களைப்புற்றார். சிலுவை அவராலே சுமக்க முடியாமல் இருந்தது. அந்த சிலுவையை சுமப்பதற்கு யாராவது ஒரு ஆள் தேவை. ஒரு யூதர்கள் அந்த சிலுவையை சுமக்க மாட்டார்கள், ஏனால் அது சாபக்கேடுக்கு உள்ள சிலுவை என்றபடினாலே, அந்த சிலுவையை சுமப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றபடினாலே யாரும் அந்த சிலுவையை சுமக்க முன் வரவில்லை. இங்கு எகிப்தை சேர்ந்த சீமோன் என்ற ஒருவர் அங்கு நிற்கின்றார். இந்த சீமோனை இவர்கள் பிடித்து இந்த சிலுவையை சுமந்து கொண்டு வாரும் என்று படை வீரர்கள் கட்டளை கொடுத்த உடனே இவன் மறுதளிக்கின்றான். ஆனால் சிலுவையை சுமக்கின்றான்.
இயேசுடைய சிலுவையை சுமந்து செல்லும் பொழுது அவருக்கு ஆறுதல் கொடுக்கும் வண்ணம் நாம் இறை வார்த்தையை பார்க்கின்ற ரோமர் 16:11 வசனத்திலே ரூபஸ்க்கும் அவருடைய தாயாருக்கும் என் நன்றியை தெரிவி கண்டு பவுல் அப்போஸ்தலர் கூறுவதை பார்க்கின்றான். இந்த ரூபஸ் யார்? இந்த சீமோனுடைய மகன். அவருடைய தாயார் சீமோனுடைய மனைவியாயிருக்கின்றார். இந்த இருவரையும் இந்த வேதபத்திரத்தில் எழுதி வைத்திருவது காரணம் என்ன? அன்று சீமோன் இயேசுடைய சிலுவை பாடுகளை பங்கேற்று துயரட்டப்படினாலே இங்கு அந்த வேத புத்தகத்திலே அவருடைய பெயர், அந்த குடும்பத்துடைய பெயர் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அன்பான் சோழே, நாம் தேவனுக்கென்று நாம் செய்யும் பொழுது தேவனை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் கொடுக்கிற தேவனாயிருக்கின்றார். சீமோனை அப்படியே விட்டுவிடாமல் இங்கு ரோமர் அதிகாரத்திலே அவருடைய பெயர் சுட்டிக்காட்டப்படுவதை பார்க்கின்றான். நான் தொடர்ந்து பார்க்கும் பொழுது மத்தை 5:5 பார்க்கும்போது கனிவுடையோர் பெயர் பெற்றோர் எனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வார் பார்க்கின்றான். எப்பொழுதும் நம் உள்ளத்திலே கனிந்த உள்ள வேண்டும். நமக்களே ஒரு அகங்காரம் வரக்கூடாது. இந்த அகங்காரம் சாத்தானத்திலிருந்து வருகிறது. அதாவது எசியாவிலே பார்க்கின்றோம், 14:10 சாத்தான் அது லூசிபர், நான் தேவனைப் போல் ஆக வேண்டும், எல்லாரும் என்னை ஆராதிக்க வேண்டும், எல்லாரும் என்னை கணம் பண்ண வேண்டும் என்று சொன்னபடினாலே தேவனை ஆண்டவர் அவனை கீழே தள்ளினார் என்று பார்க்கின்றான். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சிந்தனை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நான் புனித அந்தோனியாரை பார்க்கின்றோம். புனித அந்தோனியார் ஒரு செல்வந்தராக இருக்கின்றார். மிகவும் நன்றாக கற்ற ஒரு மகனாக இருக்கின்றார். நல்ல படிப்பிலே சிறந்தவராக இருக்கின்றார். ஆனால் அங்கு செமினருக்கு வந்தவுடனே அந்த செமினரில் என்ன செய்தார்கள்? பீங்கான் கோப்பையை கழுவும், அந்த மெஸ்களை துப்புரப்படவும், டாய்லெட் பாத்திரம் அனைத்தையும் கிளீன் பண்ணவும், இப்படிப்பட்ட வேலை அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் அந்தோனியார் அதை கனிந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு பணி செய்தபடினாலே, அந்த தாழ்த்தி தன்னை ஒப்புக்கொடுத்தபடினாலே இன்று பல நாடுகளிலே அவருடைய ஆலயங்கள் நிறுவப்பட்டு அவருக்கு வணக்கம் செலுத்துவதை பார்க்கின்றோம். பலர் அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். பலர் அந்தோனியரை நோக்கி ஜெபிப்பதை பார்க்கின்றோம். என்றால் கனிவுடையோர் பெயர் பெற்றோர் அவர்கள் நாட்டை உரிமையாக்கிக் கொள்வார் என்று பார்க்கின்றோம். அவர் இந்த நாடுகள் அனைத்தையும் தனக்கு உரிமையாக்கி கொண்டிருப்பது காரணம் என்ன? அன்று அவர் தாழ்மையோடு இருந்தபடியினாலே, அந்த தாழ்ந்த உள்ளத்தோடு இருந்தபடியினாலே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைத்ததை பார்க்கின்றோம். மத்தை 5:6 பார்க்கின்றோம், நீதி நிலைநாட்டை வேட்டை கொண்டோர் பெயர் பெற்றோர் எனில் அவர்கள் நிறைவு பெறுவர். எப்பொழுதும் நாம் நீதிக்காக போராடுற மக்களாக இருப்பான். சாதாரணம் பார்க்கும் பொழுது நாம் பிரயாணம் செய்கின்றோம். சில வேளை ட்ரெயினில் பிரயாணம் செய்வோம், அல்லாட்டி பஸ்ஸில் பிரயாணம் செய்வோம். இப்பொழுது பிரயாணத்துக்காக ஆசனங்களை நாம் ஒதுக்கிட்டு கொள்வோம். சில வழி நமக்கு மிகவும் ஆசையாக இருக்கும், ஜன்னல் ஓரத்திலே இருந்து அமர்ந்து பிரயாணம் செய்ய வேண்டும் என்று நாம் ஜன்னல் ஓரத்திலே சீட்டை நாம் புக் பண்ணிவிட்டு வருகின்றோம். நாம் ட்ரெயினில் போய் பிரயாணம் செய்வதற்காக அந்த ஜன்னல் சீட்டை புக் பண்ணி அந்த ஆசனத்தில் போய் அமர்வதற்காக நாம் செல்கின்றோம். அங்கு வேறொருத்தர் அந்த ஆசனத்தை அமர்ந்திருக்கின்றார். அப்போ வேறொருத்தர் அந்த ஆசனத்தை அமர்ந்திருக்கும் போது நாம் அவரோடு வழக்காடக்கூடாது. இது என்னுடைய ஆசனம், எனக்குத்தான் இது என்னுடைய ஆசனம், நான் தான் இது புக் பண்ணி வச்சிருக்கிறேன், எனக்கு தான் என்று நாம் ஒருபொழுதும் அவரோடு போரிடக்கூடாது. நாம் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறபடினாலே கிறிஸ்து நமக்குள்ள இருந்து வெளியே வர வேண்டும். நீங்கள் அதில் அமர்ந்து கொள்ளுங்கள், நான் உங்களை பக்கத்தை சொல்லி அமர்ந்து கொள்கிறேன் என்று அந்த சீட்டை நாம் அவருக்கு விற்று கொடுத்து அந்த மன அமைதியோடு நாம் இருப்போம் என்றார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். எப்பொழுதும் கிறிஸ்து நமக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டும்.
இந்த கிறிஸ்துவை நாம் மக்களுக்கு கொடுக்கிற மக்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உண்மையான கிறிஸ்துவ அந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். சகோதரி சகோதரி, நாம் தேவனுடைய கட்டளையை கடைபிடிக்க வேண்டும் என்றால், நாம் மாறு இயேசு மீது உண்மையான அன்பு வைப்போம் என்றால், அந்த கிருபை நான் இயேசு நமக்கு தந்து நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்தவுள்ளவராயிருக்கின்றார். சகோதர சகோதரியே, இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஆண்டு இயேசு நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கின்றார். உடைய நோய்களை ஆண்டு இயேசுவின் காலத்தில் ஒப்புக்கொடுங்க. உடைய தீராத வியாதிகளை ஆண்டு இயேசு காலத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டு இயேசு உங்களை தொட்டு விடுதலை பண்ண போகின்றார். அன்பான இயேசுவே, இந்த வேலைக்கு நன்றி சுவாமி. இது வந்த வேலையில் ஆண்டுரே, 1 பேர் 2 மத்தியான 24 வசனத்தில் நீ கூறியிருக்கிறேன். ஆண்டுரே, இப்படி காயங்களினாலே இப்படி பிள்ளைகளை குணமாக்கி விட்டேன் என்று நீ வாக்கு பண்ணியிருக்கிறேன். இது உடைய பாத்திர அமர்ந்திருக்கும் உடைய பிள்ளைகள் மீது இரக்கம் வந்து அவர் உடம்புக்கு எல்லா நோய் நொடிகளுக்கும் விடுதலை கொடுக்கும்படி உடைய காயங்களை அவர் மீது வைத்தேன். உடைய ஆணி கொண்ட காயங்களை அவர்களை தொற்று விடுதலை கொடுக்க வேண்டுமென்று இரக்கமும் அன்பிழந்த ஆண்டு இயேசுடைய பரிசுத்த நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.